நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டு லாக்கரில் இருந்த நகைகள் காணாமல் போய் உள்ளதாக தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வீட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் திருடியிருக்கலாம் என்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அளித்த புகாரின் பேரில் தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எப்பயாரில் குறிப்பிடப்பட்டுள்ள திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு 3.6 லட்சம் ரூபாய் என்றாலும் மதிப்பிடப்பட்ட மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஸ்வர்யா தனது புகாரில் 2019 தனது தங்கை திருமணத்திற்கு நகைகளை பயன்படுத்திய பின்னர் தனது லாக்கரில் வைத்திருந்ததாக கூறியுள்ளார். லாக்கர் ஐஸ்வர்யா வசம் இருந்த போதிலும் அது முதல் 3 இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 2021 வரை அது செயின்ட் மேரி சாலையில் உள்ள அவரது குடியிருப்பில் இருந்தது. பின்னர் அது சிஐடி காலனியில் நடிகர் தனுஷுடன் அவர் பகிர்ந்து கொண்ட குடியிருப்புக்கு மாற்றப்பட்டது. மீண்டும் செப்டம்பர் 2021 இல்செயின் மேரி சாலை அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாற்றப்பட்டது. ஏப்ரல் 9, 2022 அன்று லாக்கர் நடிகர் ரஜினிகாந்தின் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு மாற்றப்பட்டது. லாக்கரின் சாவிகள் செயின்ட் மேரிஸ் சாலை குடியிருப்பில் உள்ள எனது தனிப்பட்ட இரும்பு அலமாரியில் வைக்கப்பட்டிருந்தன. இது எனது ஊழியர்களுக்கு தெரியும். நான் இல்லாத போது அவர்களும் அடிக்கடி அபார்ட்மெண்டிற்கு செல்வார்கள் என்று ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 10 லாக்கரை சரிபார்த்தபோது திருமணமான 18 ஆண்டுகளில் வாங்கிய மேற்கூறிய நகைகள் காணாமல் போனதை கண்டுபிடித்ததாக ஐஸ்வர்யா கூறினார். அவரது புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை போலீசார் ஐபிசி பிரிவு 381 என்ற பிரிவின், அதாவது வீட்டில் வேலை செய்பவர்கள் செய்யும் திருட்டு என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.